மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய இயேசுபிரானின் அவதாரத்தை சிறப்பிக்கும் கிறிஸ்மஸ் பிறப்பினை முன்னிட்டு இன்று நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்மஸ் ஆதாரணைகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்தியர் பேராலயத்தில் கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக இடம்பெற்றது. மன்னர் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெனாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டுத் திருப்பலியாக ஒப்பு கொடுத்தனர். இறைவனை அன்புடன் வரவழைத்து
அமைதி ஒற்றுமையுடன் வாழ்ந்து உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் வாழும் வதியும் இடங்களிலே இறை அன்பை அனுபவிக்க இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. அன்பை அனுபவித்து அமைதியை அறுவடை செய்து எளிமையை வாழ்வாக்கும் எந்த மனிதருக்கும் என்னாலுமே கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்து விழாப்பு பெருவிழாவின் போது நாங்கள் மூன்று சிறப்பான கருத்துக்களை இங்கே சிந்திப்போம். முதலாவது அன்பு. கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் மையம் இந்த அன்புதான். கடவுள் தம் ஒரே திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் என்றால் அது மக்கள் மீது வைத்திருக்கும் அந்த அன்பும் இரக்கமும் தான். இந்த உலக மக்கள் மீது கொண்டிருந்த அளப்பரிய அளவற்ற அன்பின் காரணமாகவே என்று யோவான் நற்செய்தியில் மூன்றாம் அதிகாரம் 16 வசனம் எடுத்துரைக்கின்றது. இயேசுநாதர் உலகிற்கு வந்தது மக்களுக்கு மிகவும் புரிகின்ற முறையில் கடவுளின் ஆழமான அன்பை தான் பல்வேறு உவமைகள் உருவாக்கங்கள் வாயிலாக இயேசுநாதர் போதித்தார்.
என்னுடைய உங்கள் நிர்வாணிக்கள் எல்லாம் நல்ல தந்தையாக்கிய தேவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
அவர்